ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, அதை நம்பலாமா கூடாதா அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஜோதிடத்தை மூணு பகுதியா பிரிச்சுக்கலாம். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா முதல் பகுதியானது ஆதாரம் நிறைந்தது, சாரம் நிறைந்தது, இதை வந்து மாத்த முடியாதது, புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமானது. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இவ்வளவு நட்சத்திரங்கள், இவ்வளவு கோள்கள், இவ்வளவு ஒரு டார்க் மேட்டர் எதனால இந்த பிரபஞ்சத்துல நிறைந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா அது இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து முதல் பகுதி. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஆனா இருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இரண்டாவது பகுதியானது நடுப்பகுதி. இதுல ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாற்றத்தை நம்மளால செய்ய முடியும். பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கு, மாற்ற முடியாத பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லாமே விதிப்படி தான் பக்காவாக டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா, விதியை மாற்றவே முடியாது, ஒரு இன்ச்சு கூட மாற்ற முடியாது அப்படின்னா, எதற்காக நமக்கு இத்தனை வழிகாட்டிகள், ஞானிகள், போதனைகள், இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா? அதாவது மாற்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் மாற்றத்தை உருவாக்குபவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்னது அப்படின்னு தெரியாமல் அந்த மாற்றத்தை யாராலையுமே நிகழ்த்த முடியாது. இதுதான் வந்து ஜோதிடம். ஜோதிடம் அப்படின்னாலே ஒரு உண்மை நிறைந்தது, ஒரு சயின்ஸ் நிறைந்தது, இது வந்து தெளிவு மிக்கது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான வேணுங்கிற மாற்றத்தை நம்மளால செய்ய முடியும். அதாவது மாற்றக்கூடிய பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுல வேணும் அப்படிங்கிற மாற்றத்தை செய்ய முடியும். அதாவது மாற்ற முடியாத பகுதியில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியனை வந்து மேற்கில் உதிக்க வைக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளால் முடியாதது. இதை வந்து நம்ம மாற்றவே முடியாது, அதை அப்படியே விட்டுறணும். அதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதை அப்படியே விட்டுறணும். ஆனால் மாற்றக்கூடிய பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூரியத்துடைய தாக்கம் நம்ம பூமியில் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓரளவுக்கு அதுக்கான மாற்றங்களை நம்மளால் உருவாக்க முடியும், உண்டு பண்ண முடியும். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஈஜிப்சியன் ஃபேரோ ஒருத்தர், மன்னர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நைல் நதிக்கும் சூரியனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டாஸ்மான் அப்படிங்கிற ஈஜிப்சியன் அறிஞர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆய்வை வந்து அவர் மேற்கொண்டு அவர் வந்து ரிசல்ட்டை வெளியிடுறாரு. அவர் என்ன வெளியிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இளமையாக இருக்குது, அடுத்த 45 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சூரியன் வலிமை குறைந்து கொண்டே வருகிறது, ஆக மொத்தம் 90 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு முழு சுழற்சியை மேற்கொள்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. அதாவது முதல் 45 ஆண்டுகள் சூரியன் நிலைமையாக இருக்கிற காலகட்டத்தில் நைல் நதியுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறதாகவும், அடுத்த 45 ஆண்டுகள் நைல் நதியோட நீர்மட்டம் குறைந்திருக்கிறதாகவும் அவர் வந்து ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆக சூரியனுக்கும் நைல் நதிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதுனால தான் அடுத்து அடுத்து அவங்களுக்கு தேவையான மாற்றங்களை அவங்களால செய்ய முடிஞ்சது. அதாவது சூரியனுடைய விதியை மாற்ற முடியாது, ஆனால் சூரியன் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஜோதிடத்தில் மூணாவது பகுதி வெளிப்பகுதி. இது வந்து தேவையற்ற பகுதி, இது வந்து குப்பையான பகுதியும் கூட. ஜோதிடர்கள்ட்ட போய் அர்த்தமற்ற கேள்விகளை கேட்கறது அப்படிங்கிறது இந்த பகுதியை வச்சு தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி என்ன நடக்கும், 3ஆம் தேதி என்ன நடக்கும், எங்கள் மாமியார் வந்து குளத்தில் விழுந்து சாவாங்களா, என் மருமக மாடி முட்டி சாவாளா, இந்த மாதிரியான தேவையில்லாத கேள்வி, எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, பொருத்தம் என்னாச்சு, இப்படின்ற கேள்வி தான் வந்து அதிகமான ஒரு கேள்வியாகவே வைக்கப்படுது. ஸோ இந்த வந்து தேவையில்லாத பகுதி தான் ஜோதிடம் அப்படின்னு நம்புகிறாங்க. அதாவது ஜோதிடம் அப்படின்னாலே சயின்ஸான பகுதி தான், ஜோதிடம் அப்படின்னாலே அறிவியல் நிறைந்தது தான். ஆனால் அந்த மக்கள்கிட்ட அந்த புரிதல் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத கேள்விகள் கேட்டு ஜோதிடத்தையே வந்து பொய்யாக்கிடுறாங்க. மக்களும் சரி, இல்லை போலியான ஜோதிடர்களும் சரி, ரெண்டு பேரும் தான் அந்த ஜோதிடத்தை பொய்யாக்குனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரிந்து கொண்டு இது வந்து சயின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய பகுதியில் நம்மளால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம இறங்கினோன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கான சாவி. ஆனால் அதை புரியாமல் நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஜோஷியத்தை பொய்யாக்கலாமா, பொய்யாக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியும் வரும். அதாவது விதியை மதியால வெல்லலாமா அப்படிங்கிற கேள்வியும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட. அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவரும் இளங்கோ அடிகள் அவர்களும் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் வராரு. வந்து பார்த்த உடனே தம்பி இளங்கோ அடிகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தான் வந்து அரியணையை அலங்கரிக்க போகிறீங்க, நீங்கள் தான் அடுத்த ராஜாவாக வரப்போறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த சேரன் செங்குட்டுவன் அவர்களுடைய முகம் வாடி போயிடுது. ஏன்னா அண்ணன் இல்லையா, அண்ணன் வந்து எப்படி தம்பி ராஜான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகமே வாடி போயிடுது. இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த இளங்கோ அடிகள் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோதிடராக வேணாலும் இருந்துக்கோங்க, ஆனால் உங்களுடைய வாக்கை நான் பழிக்க விட மாட்டேன், இந்த நிமிஷமே நான் துறவியாக போகிறேன், அண்ணனுக்கு தான் இந்த ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே வந்து இளங்கோ அடிகள் அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டுடுறாரு. ஜோதிடர் சொன்னதை பொய்யாக்கிடுறாரு. அதாவது மாற்றக்கூடிய விஷயத்தை துணிந்து மாற்றுவது அப்படிங்கிறது தான் ஜோதிடம். மாற்ற முடியாததை புரிஞ்சு அதை அப்படியே ஏற்றுக்கணும், இதுவும் ஜோதிடம். ஜோதிடம் அப்படின்னாலே விவேகம் நிறைந்தது, தெளிவு, ஞானம் அப்படின்னு அர்த்தம்.
இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நபி அவர்களோட மிக நெருக்கமா இருக்கக்கூடிய அஜரத் அலி அவர்களிடம் வந்து ஒரு மனிதர் கேக்குறாரு, மனிதன் வந்து சுதந்திரமானவனா அல்லது விதிக்கு உட்பட்டவனா அப்படின்றத கேக்குறாரு. இதற்கான பதிலை வந்து அவர் வந்து நேரடியாக சொல்லாமல் அஜரத் அலி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய காலை தூக்குங்க, உங்களுடைய வலது காலை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வலது காலை தூக்கிடுறாரு. இப்போ அந்த வலது கால் மேலே இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இடது காலையும் தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க முடியும், நான் வந்து இடது காலையும் தூக்கணும்னா கீழே டொம்முன்னு விழுந்துருவேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து எப்போ வந்து வலது காலை தூக்கிட்டீங்களோ அப்போவே உங்களுடைய சுதந்திரத்தில் பாதி போயிடுச்சு, அதாவது டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். எப்போ நீங்கள் உங்களுடைய வலது தூக்குனீங்களோ அப்பவே உங்களுடைய பாதி சுதந்திரமானது உங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டது, மீதி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது கால தூக்க முடியாம நிக்கிறீங்க, நீங்க இப்ப விதிக்கு உட்பட்டுட்டீங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு. அதாவது மனிதன் அப்படிங்கிறவன் சுதந்திரமானவன் என்பதும் உண்மை, அதே நேரத்துல தான் அந்த சுதந்திரத்தை பிரயோகப்படுத்தின மாத்திரம் விதிக்கு உட்பட்டவன் ஆகிறான் என்பதும் உண்மை அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் தாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம், இதை வந்து போக 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 ரொம்ப டீப்பாக போய்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை வந்து நம்ம ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமானது. ஒரு மேலோட்டமான ஒரு சாதாரண ஞானம் இருந்தாவே நமக்கு போதுமானது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம காதில் வாங்கக்கூடிய அத்தனை சவுண்டு தான் இந்த உலகத்தில் இருக்குது, இதை தாண்டி வேறு சவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பூமி சுற்றுது இல்லையா, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒலி வந்து கிரியேட் ஆகுது, ஆனால் அந்த ஒலி வந்து நம்ம காதுக்கு வந்து ரீச் ஆகாது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே இருக்கனால அந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகி நம்ம காதுக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை. அதே போல் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்டும் நம்மளால் உணர முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சவுண்டு போச்சுனாலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே சவுண்டு போச்சுனாலோ அதை வந்து கேட்கக்கூடிய திறன் வந்து நம்ம காதுகளுக்கு கிடையாது. அதனால் இதுதான் இருக்குது, இதுதான் விஷயம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எதையுமே முழுசாக வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அதாவது எந்த ஒரு விஷயமுமே நமக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னோ எல்லா விஷயத்தையுமே நம்ம முழுசாக உணர முடியும் அப்படின்னும் நினைக்க முடியாது. இருக்கிற விஷயத்த மட்டும்தான் நமக்கு தேவையானது எதுவோ அதை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்தினாலே போதுமானது. தேவையான ஒரு விஷயத்தை நோக்கியே நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா ஜோதிடம் என்பது நம்ம எல்லாருக்குமே ஒரு வரம். தேவையில்லாத பகுதிக்குள்ளே போகும்போது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கையாகவே மாறிடும். அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ஞான புரிதலுக்கான ஒரு வரப்பிரசாதம், அதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும்.